வணக்கம். தமிழ் சங்கம் அப்படிங்கிறது தமிழை வளர்க்கறதுக்காக உண்டாக்கப்பட்ட அமைப்பு. கிமு 500 முதல் கிபி 200 வரையான காலப்பகுதியில் மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கு. அந்த சங்கங்கள் நடைபெற்ற காலத்தை தான் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலப்பகுதியில் இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சங்க இலக்கியங்களில் அநேக நூல்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட நூல்களில் 473 புலவர்களால் எழுதப்பட்ட 2381 பாடல்கள் நமக்கு இப்போ இருக்குது. இந்த பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மட்டுமில்லாமல் அரசர்கள் உட்பட பல தரப்பினரால் எழுதப்பட்டது. பெண் புலவர்கள் கூட நூல்கள் எழுதியிருக்காங்க. இந்த சங்க இலக்கியங்களிலிருந்து பண்டை தமிழரோட பண்பாடு, காதல், போர், வீரம், ஆட்சி முறை, வணிகம் இது போன்ற பல தகவல்களை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். சங்க இலக்கியங்களை இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று பதினெண் மேல் கணக்கு நூல்கள், இன்னொன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். இந்த மேல் கணக்கு கீழ்கணக்கு அப்படிங்கிறது தரத்தின் அடிப்படையில் அல்ல, குறைஞ்ச அடிகளை கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னும் நிறைய அடிகளை கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் மேற்கணக்கு நூல்கள்னும் சொல்லப்படுது. ஒரே பாடல் 1000 அடிகள் வரைக்கும் எழுதப்படலாம் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. அதுபோல நிறைய அடிகளை கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் மேற்கணக்கு நூல்கள். மேல்கணக்கு நூல்கள் எல்லாம் சங்க இலக்கிய நூல்கள்னு ஒத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்களோடு சேர்ந்ததல்ல, அது சங்க காலத்துக்கு பிற்பாடு எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலம் சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சங்க காலத்துக்கு பிறகுதான், அதாவது கிபி 200க்கு பிறகுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பதினெண் மேல்கணக்கு நூல்கள்ல எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பதினெண் மேல்கணக்கு நூல்களையும் இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று 10 பாட்டு, இன்னொன்று 8 தொகை. 10 பாட்டில் உள்ள ஒவ்வொரு நூலையும் இயற்றிய புலவர் யாரு, அவர் யாரை பற்றி, அதாவது அந்த பாட்டுடைய தலைவன் யாரு, அல்லது எதை பற்றி பாடப்பட்டது அப்படிங்கிறத இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக 8 தொகை நூல்கள். இந்த 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ பொருளை பற்றியோ பாடப்பட்டது இல்லை. இது பல நூறு பாடல்களை 8 பிரிவுகளாக பிரித்து தொகுக்கப்பட்ட நூல். அதனால தான் இது தொகை நூல் அப்படின்னு அழைக்கப்படுது. தொழில், அளவு, பாட்டு, பொருள் இவற்றின் அடிப்படையில் 8 பிரிவுகளாக இது தொகுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு குறுந்தொகை அப்படிங்கிறது குறைந்த அடிகளை கொண்ட 400 பாடல்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல். அதுபோல இந்த 8 வகையான நூல்களும் ஒரு குறிப்பிட்ட பொருளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. இந்த பதிவில் சங்க இலக்கியங்களான பதினெண் மேல்கணக்கு நூல்களை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.